ஹை ஃபிசிக்ஸ் அண்ட் யூஎஸ். தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் நம்ம கூட இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். கொரோனா வைரஸ் அப்படின்னா என்ன சார்? இல்லை, உங்களுக்கு தெரியும் அது கொரோனா வைரஸ் வந்து ஒன் ஆஃப் த கம்யூனிகபிள் டிசீஸுங்க. பொதுவாக நமக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்குது, கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ். இப்போ கம்யூனிகபிள் டிசீஸ்னால் இப்போ வந்து மலேரியா, டெங்கு, சிக்கன் குனியா, ஏற்கனவே வந்த நிஃபா, எபோலா, ஜைக்கா, அதே போல் இப்பொழுது வந்து கொரோனா வைரஸ்ன்னு இருக்குங்க. கொரோனா வைரஸில் மொத்தம் 7 வகையான கொரோனா வைரஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்திருக்கிற இந்த கொரோனா வைரஸ் சிம்டம் வந்து, அதாவது முதல்ல வந்து சைனா நாட்டில் வுஹான் மாநிலத்திலேருந்து இது விலங்கிலிருந்து மனிதனுக்கு பரவியதாக நம்பப்படுகிறது. இப்பொழுது மனிதன் டு மனிதன் இது ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கொரோனா வைரஸை பொறுத்த வரைக்கும் வந்து, அதாவது தெர் இஸ் நோ ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அதே நேரத்தில் ஒரு சிம்டமேட்டிக்காக பொதுவாக நம்ம ஆன்டிவைரல் ட்ரக்ஸ் கொடுத்து சிம்டமேட்டிக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள நம்ம குணப்படுத்த முடியும். ரெண்டு விஷயங்கள் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதாவது இந்த நோய் ஸ்ப்ரெட் அப்படின்றது வந்து 20% நம்ம ஓரலாக, நீங்கள் வந்து இருமுறப்ப தும்முறப்ப ஹேண்ட்கி வச்சு நீங்கள் தும்மலைன்னா அந்த ஸ்ப்ரெட் வரும். 80% வந்து நம்ம இருமி தும்மி பயன்படுத்திய இடங்கள் பொருட்களை இன்னொருத்தர் தொடரப்ப 80% அந்த நோய் தொற்று ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்ப்ரெட்டை நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சோஃபார் இந்த கேஸ் இல்லை, கொரோனா வைரஸ் பாசிட்டிவ் இல்லை. இருந்தாலும் கூட சைனாவிலேருந்து ட்ராவல் பண்ணி வர்றவங்கள நம்ம வந்து அவங்க ஹவுஸ் குவாரண்டைன் சொல்லுவோம். அவங்க வீட்டிலேயே அவங்கள இருக்க வச்சு அவங்கள நம்ம கண்காணித்து மருத்துவர்களை தொடர்பு கொண்டு உங்களுக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, இப்போ உங்களுக்கு ஏதாவது காய்ச்சல் இருக்கா, இருமல் இருக்கா, சளி இருக்கா, தலை சுற்றல் இருக்கா அப்படின்றத நம்ம அவங்கள்ட்ட கேட்குறோம். ஸோ அவங்க வந்து அந்த அவங்கள நம்ம கண்காணிச்சுட்ருக்குறோம். இது வரைக்கும் பாசிட்டிவ் கேஸ் இல்லை. இருந்தாலும் அண்டை நாடுகளில் இருக்குது, அண்டை மாநிலங்களில் இருக்கிறனால அது ஒரு நமக்கு த்ரெட்டு தான். இருந்தாலும் பொதுமக்கள் இந்த நேரத்தில் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும், பயமில்லாமல் பதட்டம் இல்லாமல் இருக்கலாம், அதே நேரத்தில் நம்ம அலட்சியம் இல்லாமையும் நம்ம இருக்கணும். குறிப்பாக இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. இப்போ வெளியில் நம்ம பொது இடத்துக்கு போகிறோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜுக்கு போகிறோம், இல்லை வந்து பஸ்ஸில் போகிறோம், பொது இடத்துக்கு போகிறோம், ஷாப்பிங் போகிறோம், கோயிலுக்கு போகிறோம், திருவிழாவுக்கு போகிறோம், ஓவர் க்ரௌடிங் சொல்கிற மக்கள் கூடுற இடத்துக்கு நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வர்றப்ப ஹேண்ட் வாஷ், இந்த கை கழுவக்கூடிய பழக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹேண்ட் வாஷ், சோப்பை நல்லா கை போட்டு சோப்பு திரவத்தை போட்டு நம்ம கை கழுவணும். இன்னொரு கூட என்னுடைய அன்பான வேண்டுகோளுங்க, இந்த கோ மார்பிடிட்டின்னு சொல்லுவோம், அதாவது இப்போ சர்க்கரை வியாதி அதிகமாக உள்ளவங்க, ரத்த கொதிப்பு அதிகமாக உள்ளவங்க, அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அந்த மருத்துவரை அணுகி இந்த சர்க்கரை ரத்த கொதிப்பை இப்போ கண்ட்ரோலாக வச்சுக்கணும். அன்கன்ட்ரோலபிள் டயபிட்டிஸ், அன்கன்ட்ரோலபிள் ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் கோ மார்பிடிட்டி, அதோடு சேர்றப்ப கொஞ்சம் ஆபத்தாயிரும். ரொம்ப 70 வயதுக்கு மேலே உள்ள பெரியவர்கள் பொது இடங்களுக்கு இப்போ போவதை தவிர்க்கலாம். சிறிய குழந்தைகளை பொது இடங்களுக்கு, ஹாஸ்பிட்டல் போன்ற பொது இடங்களுக்கு அழைத்து செல்வதை நம்ம தவிர்க்கலாம். ஸோ இப்படி இந்த நோய்களை நம்ம வந்து, அந்த நோய் தொற்றுலேருந்து நம்மை தவிர்த்து கொள்ள முடியும் என்பதை உங்களுக்கு தெரிவிச்சு. ஓகே சார, இப்போ தமிழ்நாட்டில் வந்து இந்த கொரோனா வைரஸ் இருக்கா இல்லையா சார்? இல்லை, தமிழகத்தில் இது வரைக்கும் கொரோனா வைரஸ் சோஃபார் இல்லைங்க. அதாவது ஒரு சில அங்கங்கே இப்போ கிருஷ்ணகிரியில், அதே போல் திருவண்ணாமலையில், சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இந்த டிராவலர்ஸு ஒரு சின்ன அப்சர்வேஷனுக்காக அவங்கள நாங்கள் அட்மிட் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை. அதே போல் இப்போ தொடர்ந்து சைனாவிலேருந்து விமானத்தின் மூலமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வந்து அவங்களுடைய அலைபேசி எண்ணை வச்சு தொடர்பு கொண்டு ஹவுஸ் குவாரண்டைன், தேவைன்னா மருத்துவமனையில் அவங்கள அனுமதிக்கப்பட்டு அப்சர்வேஷனில் வச்சுருக்கிறோம். மருத்துவமனையை பொறுத்த வரைக்கும் தேவையான மருந்து, மாத்திரைகள், சேஃப்டி கியர்ஸ், பாதுகாப்பு உபகரணங்கள், ஐசோலேஷன் வார்டு, தனிமைப்படுத்தப்பட்ட வார்டு, அதில் ஹை ஃபெசிலிட்டி எல்லாமே நம்ம ட்ரைனிங் கொடுத்து உலக சுகாதார நிறுவனம், மத்திய அரசு நமக்கு என்ன ப்ரொட்டோக்கால் சொல்லிக்குதோ அந்த ப்ரொட்டோக்கால் படி நம்ம தேவையான அனைத்து ப்ரிப்பேர்னஸ் அண்ட் அலர்ட்னஸ் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தின் மேலே அம்மாவுடைய அரசு மிக சிறப்பாக செய்திருக்கு. ஓகே சார், இப்போ சோசியல் மீடியாவில் வந்து கொரோனா வைரஸை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் என்ன சொல்ல வர முடியும்? இல்லை, சோஷியல் மீடியாவில் கொரோனா வைரஸை பரப்பலை. இல்லை இல்லை இல்லை, வதந்திகள்லாம் பரப்புகிறாங்கல்ல. இல்லை, பொதுவாக இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு அதிகாரபூர்வமான தகவலை மத்திய அரசு அளிக்கிறது, அதிகாரபூர்வமான தகவலை உலக சுகாதார நிறுவனம் அளிக்கிறது, அதிகாரபூர்வமான தகவல்களை டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இன்றைக்கி என்ன கரண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்றத மாநில அதிகாரபூர்வமான அரசு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் அளிக்குது. அந்த தகவல்களை மட்டும் நீங்கள் ஷேர் பதிவு செய்யுங்க, ஷேர் செய்யுங்க என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். தேங்க்ஸ்.